ஈரோடு மாவட்டம் சித்தோடு பச்சப்பாளி ஆண்டிக்காட்டு தோட்டத்தில் கோழிப்பண்ணையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 5000 கோழிகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தன. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரவிக்குமார். வணக்கம் ரவிக்குமார், இந்த கோழிப்பண்ணை யாரோடது, என்ன நடந்தது, தகவல்? வணக்கம். ஈரோடு அருகே கோழிப்பண்ணையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5000 கோழிகள் தீயில் கருகி இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பச்சப்பாளி ஆண்டிக்காடு தோட்டத்தில் முத்துசாமி என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை உள்ளது. இந்த கோழிப்பண்ணையிலிருந்து தினந்தோறும் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு கோழிகளை மொத்தமாக விற்பனைக்கு அனுப்புவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை முத்துசாமி தனது பண்ணையில் கோழிகளுக்கு அடர் தீவனம் வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டு தகர கொட்டகையில் தீ பரவியது. மேலும் பண்ணையில் இருந்த 5000 மேற்பட்ட கோழிகள் தீயை அணைப்பதற்குள் எரிந்து நாசமானது. இந்த கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோழிப்பண்ணை கொட்டகை முற்றிலுமாக எரிந்து நாசமானது. மேலும் அந்த கோழிப்பண்ணையில் இருந்த 5 லட்சம் மதிப்பிலான 5000 கோழிகள் தீயில் எரிந்து நாசமானது. இந்த தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பவானி தீயணைப்பு துறையினர் 30 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து சித்தோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.